அப்படி சொல்லி அதுவும் பொருத்தமா ஏய்
சரி சரி அதெல்லாம் போட்டுவோம், நானும் என் கணவரை சாமி கும்பிட போறேன்டா. நானும் என் கணவனும் சாமி கும்பிட போறோம். நீ உன் கணவன் சாமி கும்பிட போறீங்களா? நீங்க எப்படி சாமி கும்பிடுறீங்களா? அதே மாதிரி நானும் வீட்டுல சாமி கும்பிடுறேன். கண்ணு தெரியாத போயிருந்தா பூதம் வந்து அரைஞ்சிடும். கல்யாணம் நீங்க எப்படி சாமி கும்பிடுறீங்களோ அதை பார்த்துட்டு போய் நான் சாமி அவசரம் புரியாம பேசாதீங்க, போங்களா. ஏமா நீங்க சாமி கும்பிட போட்டு சரி பொட்ட அச்சு நகலாமா? ஏங்க நீங்க சாமி கும்பிட போறீங்க, சாமி கும்பிட்டா அந்த பூத வச்சு எங்க சொல்லுவீங்க? சாமி கும்பிட எங்க பூத வச்சு எங்க சொல்லணும்னு தெரியாதா? பாத்து கணவனுக்கு தெரியும். அவன் பூத வச்சு சொல்லுறான் பணியாத்தா. ஏங்க அம்மா வச்சு பூத வச்சு சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணுவ? சாமியா மூணு மாசமா கேட்டு லீவு குடும்பம் ஆயிட்டானுங்க. எதுக்குன்னா எங்க சின்ன மாமியார் வயசு வந்தாங்க, எங்க சின்ன மாமியாருங்க. ஏங்க நான் கல்யாணம் பண்ண சொல்ல எங்க சின்ன மாதிரி அமத்தை குழந்தைங்க, அமத்தை குழந்தை இப்ப வந்து வயசு வந்துக்கிறாங்க, மூணு மாசம் கேக்குற அப்ப லீவு கொடுல, இப்ப லீவு கொடுக்கறானே. சரி வாங்க எனக்கு லீவு கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க? என்னுடைய மனைவிக்கும் அதுல ஒரு 500 கொடுங்க. இப்போ பத்தாது நீங்க பண்ணி வருங்க, நீங்க சாமி நல்ல பம்பக்கார வந்தா உங்களுக்கு நவுத்துதான் எதுவா இருந்தாலும் மாஸ்க் போட்டு செய்யும். கொரோனா பரவலுமா?